Hello friends, welcome to AJ Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல பால் பாறை மீன் வந்து எப்படி ஃப்ரை பண்ணதுன்னு பார்க்க போறோம். இப்போங்க 5 மீன் வந்து பால் பாறை மீன் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், முள்ளும் வந்து அதிகமாக இருக்காது. ஃபஸ்ட் வந்து ஒரு பிளேட் வச்சுக்கிறேன். அந்த பிளேட்டில் வந்து சில்லி பவுடர், நார்மல் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியுடைய ஜூஸ் போட்டுக்கிறேன். பெப்பர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவை. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீனை மசாலா தடவி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மீனில் மசாலா, இந்த எல்லா மீன்லேயும் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி ஒரு ஒரு மீனாக எடுத்து நான் மசாலா தடவிட்டு எடுத்து இப்போது அது அப்படியே 10 நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பேன் வச்சுட்டு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 3 மீன் எடுத்து வைக்கிறேன். நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன்.
கொஞ்சம் அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்க நம்மளுடைய மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக வந்து மீன் ஃப்ரை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. இந்த மீன் நல்லாவும் இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.